தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். படுக்கை அறை சார்ந்த வாஸ்து என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் மிகச்சரியாக இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைகளிலே அதிக மக்கள் வந்து இருக்கக்கூடிய நேரம் என்பது படுக்கையறையில் தான். இப்போ அந்த படுக்கறையை சார்ந்த வாஸ்து அமைப்பு என்பது மிக மிகச்சரியாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தாப்புல ஒரு பொருளை, அதாவது பணம் சார்ந்த வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது பணம். அந்த பணத்தை வைக்கக்கூடிய இடம் என்பது ஒவ்வொரு இல்லத்திலும் படுக்கறையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு பகுதி. அப்படி இருக்கின்ற அந்த தென்மேற்கு பகுதியில் பணம் வைக்கக்கூடிய பீரோ என்பது நிறைய மக்கள் என்னிடம் கேட்பார்கள். வடக்கு பார்த்து வைத்தால் நல்லதா, கிழக்கு பார்த்து வைத்தால் நல்லதா என்று கேட்பார்கள். அதில் எனது அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய பதில் என்பது, வடக்கு பார்த்து வைப்பது தான் சால சிறந்தது. அதில் ஒரு சுட்சமம் இருக்கிறது. நம்ம மக்கள் சொல்லுவாங்க, வடக்கு என்பது குபேர திசை, கிழக்கு என்பது இந்திர திசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது. என்ன எதற்காக வடக்கில் வைக்கிறோம் அப்படிங்கிறத நேரில் வரும் பொழுது அந்த இடங்களில் நான் அதை சுட்டி காட்டுவேன். வடக்கில் வைக்கக்கூடிய பீரோக்களில் தான் எப்பவுமே பணம் சார்ந்த நிகழ்வு, பணம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அதில் ஒரு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, வடக்கில் எத்தனை டிகிரியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். தவறான திசை அமைப்பில் டிகிரி மாற்றி வைக்கும்போது அது தவறான பலனை கொடுக்கக்கூடிய, பணம் தங்காத ஒரு படுக்கையறை சார்ந்த பண பீரோவாக தான் இருக்கும். அந்த வகையில் எனது வாஸ்து பயணங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த விஷயங்களுக்கு இப்போ மலேசியா பகுதியில் இருக்கக்கூடிய எனது வாஸ்து அனுபவங்கள், நிறைய மக்கள் என்னை மலேசியா சார்ந்த மக்கள் அழைப்பார்கள். அப்படி அழைக்கின்ற போது அவர்களுக்கு இந்த பணம் சார்ந்த அறைகளை எப்படி வைக்க வேண்டும், எந்த திசையில் அந்த அவர்களுடைய இடம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வாஸ்து சார்ந்த பணத்தை, பணத்தோடு பலமாக வாழக்கூடிய ஒரு வரைபடமாக அமைத்துக் கொடுப்பேன் என்பது திண்ணம். அந்த வகையில் எனது பயணம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஏன் வெளிநாடுகளுக்கு கூட எனது வாஸ்து ஆலோசனை இருக்கிறது. ஆக மலேசியா மக்கள் என்னை அழைக்கும் போது உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக ஆலோசனை வழங்குவேன். நன்றி, வணக்கம்.